பாவம் ப்ரோ, கதறி பாவம் ப்ரோ. டேய் எப்படி கவுண்டர் அட்டாக் ப்ரோ? அவன் அட்டாக் பண்ண விட்டீங்க. அவன் வணக்கம் மகளே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ இந்த சீசன் பார்த்தா எனக்கு மயிறு மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு ஹாக் நடவே எனக்கு பிடிக்கல ப்ரோ. இப்போ என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு வந்து நோட்டீஸே பண்ண முடில. ஸோ அதனால் நான் புது டெக் ஆரம்பிச்சுக்கோம். ஆக்சுவலாக இந்த டெக்கு பார்த்தா அதோட ஓப்பியான டெக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த டெக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் காப்பிஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். போட்டு லாக போடுமா? ஓகே, ஹை ஸ்பீடை போட்டு அங்கேயே போட்டுங்கன்னா லெவல் கம்மியாக இருக்கா? ஏன் ப்ரோ, ஏன் லெவல் கம்மியாக வச்சுருக்க? டொனேட் வச்சு போனா? ஐயோ, டொனேட் வச்சு போனா நினச்சேன். டொனேட் இல்லை ப்ரோ. வேண்ட டவர் லாக் பண்ணுவோமா? டவர் லாக் பண்ண வேண்டாம். ஒரு வலுவான டிஃபென்ஸ் கேஸ் லேட்டே. அவ்வளோதான், அடியாக போட்டுருப்பான். மண்டையிலே போட்டுருப்பாங்க கேஸ். ஓடாங்கிடு மயிருன்னு சொல்லிட்டு அடியாக போட்டுருப்பாங்க கேஸ். ஓகே, இப்போ டிஃபைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் இதுதான் போட்டாங்கன்னு. ஓகேங்களா? ஓகே, அவன்கிட்ட பார்த்தோன்னா கிளாசிக் மெகா டெக் நினைக்கிறேன். மெகா நெட்டு முடிஞ்சளவுக்கு பார்த்தா டவர் லாக் பண்ண தான் நம்ம நல்லது, ஏன்னா பேண்டிட்டு எல்லாமே வச்சுருக்கான். ஓகே, ஆக போடுறேன். அவ்வளோ மெகானிட்ட போட்டு. ஓகே, ஃபைவ் கேஸ் எடுத்து நான் பின்னாடி போட்டுக்கிறேன். ஐயோ, ஒரு அடி அடிக்கும் பார்த்தேன், ஒரு அடி கூட அடிக்கல ப்ரோ. துரோகம் ப்ரோ, துரோகம், துரோகம். ஓகே, ஜோ பேட்ஸு பார் ப்ரோ, நம்ம கடுப்பேற்றுது ப்ரோ பேட்ஸு. டேங்கப்பா, தலைவலியாக இருக்குது ப்ரோ பேட்ஸு. என்னடா நீ, ஏண்டா இவ்வளோ நெர்ஃப் பண்ணுற? எனக்கு மைண்ட் ஃபக் பண்ணுறியடா டேய். அட்ரா நீ, ஏண்டா இவ்வளோ ப்ரெஷரில் விளாட்ற நீ டேய். ஓகே, ஸோ நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம நைட்டை போட்டு பின்னாடி சைக்கிள் பண்ணுவோம். ஒன்னு கட்டு போடு, கட்டு அள்ளிப்பு கொண்ட வச்சு. எப்படி கவுண்டர் அட்டாக் ப்ரோ? அவன் அட்டாக் பண்ண விட்டீங்க, அவன் தான் சோலி முடிஞ்சிடும். உங்கள் சோலி அவன் அட்டாக்கே பண்ண விடக்கூடாது, நம்ம தான் அட்டாக் பண்ணோம். இது யாரோட கேமு? இது நம்மளோட கேம் கைஸ். ஐயோ, எலிக்ஸ் இல்லாமல் போச்சு ப்ரோ. என்ன தம்பி, டாஸ்லாம் அடிப்பியா? போடு மெகானைட் இருக்கு, மண்டேலே போடு மெகானைட்டு. ஆ, எஸ் 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 பாவம் ப்ரோ, கதறி பண்ணடி. சீ, என்ன இளவு டெக்குடா இது? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற டெக்குடா தம்பி. தம்பி நம்ம ஹாக் நடல ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மற்ற டெக்கு நல்லா விளாடுவேன், பட் அதிலே பார்த்தா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். மொத்தம் வரட்டும்டா. முதல்ல பார்த்தா அடுத்த சீசனை பார்த்தோன்னா எவார்டு அப்பப்போ மாற்றி மாற்றி விளாட்றேன்டா எல்லாரே மாதிரி. கொஞ்ச நேரம் பார்த்தா ராயல் ஜெயிண்ட், அதுக்கப்புறம் அந்த டெக்கு. நான் ஏன் ஹாவ் நடலாம் புஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா விளாட தெரியும் ப்ரோ, சூப்பராக விளாட தெரியும். பட் சின்ன சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம கேமே பார்த்தோம்னா தோத்துடுறோம். ஆனால் இவ்வளோ வருஷம், அதாவது ஒரு 1.5 வருஷமாக நான் விளாட்றேன் ஹாவ் நடோ, பட் இன்னும் பார்த்தா நம்ம கற்றுக்கல பார்த்தீங்களா. அதுதான் ப்ராப்ளம். கற்றுக்க மீன்ஸ் கற்றுக்கலை. இங்கே வந்து டக்கு டக்குன்னு பார்த்தா இது வருது, அது பேர் என்ன?
ஜோராக டவர் லாக் பண்ண போகிறான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவன் வந்து மைண்ட் ஃபக் பண்ணனு போடுவான், அவன் அட்டாக்கே போடக்கூடாது. ஐயோ யா, லாக் போட்டு தப்பாக போச்சு பார்த்தீங்களா ப்ரோ? நம்ம தான் லீடிங் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்படுறோம் பார்த்தீங்களா. ஓகே, வந்து ஸ்பார்க்கி டக்கா இல்லை என்ன எல்லா டக்குன்னு தெரியலையே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம் கேஷிவன் கூட. இந்த மாதிரி தனியாக போட்டு அட்டாக் பண்ணி விட்றாங்க, அவனால் சோலி முடிஞ்சிடும். ஓகே, ஃபயர் கிராக்கர் நான் பின்னாடி போடுறேன். ஓகே, அவன் ஏதோ அட்டாக் பண்ண போகிறான் நல்லா தெரியுது. அப்புறம் அவன்ட்ட ஸ்பார்க்கி தானே இருக்குது மக்களே, யாராவது சொல்லுங்கள் அவன்ட்ட ஸ்பார்க்கி தானே இருக்குது. பாவம் ப்ரோ, அவன் கதறி பாவம் ப்ரோ. டேய் என்ன அடுக்கடா இதுன்னு. ஐயோ லட்டுமான போய் மாட்டிக்கிச்சு ப்ரோ. ஓகே, ஒரு ஜிஜியான டிஃபென்ஸ் கேஸ். ஐயோ ஸோ காய்ஸ் சாரி, என் மொபைலில் பார்த்தினா ஸ்டோரேஜ் இல்லை, அதனால் பார்த்தினா ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. சாரி வெளியே வரல, இது டெலிட் ஆகிடுச்சு. டே ஐயோ இன்னாசாக வளர்ற, அது என்ன ப்ரோ? அது வந்து ஆஃப் ஆயிடுச்சா? அதுக்கு என்ன மீனிங் தெரியலையே. ஆ ஸ்டோரேஜ் இல்லை, ஸ்டோரேஜ்னால அதை பார்த்தினா அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரீசெண்டாக இன்றைக்கி ஃபுல்லாக இந்த இடத்துக்கு தான் விளாட்றேன். நல்லாயிருக்கு ப்ரோ, உண்மையாக நல்லாயிருக்கு. இன்னொரு மேட்ச் போடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் சைக்கிள் டெக் விளாட கற்றுக்கிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜ் வரும் ப்ரோ. நிறைய பேர் பார்த்தா சைக்கிள் டெக் யூஸ் பண்ணுறதே தெரியாது. நம்மளாம் சைக்கிள் டெக் தான் ப்ரோ கிங்கே. ஓகே டான் 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 டான். ஓகே ஹை ஸ்பீட்டை போடுவோம். அவனும் ஹாக் வச்சுக்கான் ஒருவேளை, அவனும் நானும் சைக்கிள் டெக்கா இல்லை ப்ரோ? அவனும் சைக்கிள் டெக் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தான் ப்ரோ. ஓ மை காட் ப்ரோ, அந்த மயிரை பார் ப்ரோ, இவ்வளோ டேமேஜ் எடுத்துட்டான் டி. அறா நீ ப்ரோ, செத்துறான்னு நினச்சேன், இவ்வளோ டேமேஜ் எடுத்துட்டான் ப்ரோ அவன். துரோகம் ப்ரோ. ஆக்சுவலாக ஆப் பண்ணுற எலிக்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். எஸ் ஐ திங்க் ஸோ, லெட் சி கைஸ். அப்படியே பரவாயில்லையே, போட்டான் ப்ரோ எலிக்ஸரை, போட்டான் ப்ரோ. மண்டேலே போட்டான் தெரியல, மண்டேலே போட்டான் ப்ரோ, போட்டான் ப்ரோ, போட்டான் ப்ரோ. ஓகே டவர் லாக் பண்ணு. ஐயோ ஐயோ டவர் லாக் பண்ண ப்ரோ, லூசு பையன். ஓகே பிரச்சனை இல்லை, அவனும் இதே டெக்கு தான், அவனும் இதே தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் அவன் நிறைய டேமேஜ் எடுத்துறானே, என்ன பண்ணாச்சா? ஸ்டார்டிங்லேயே ஐடியா போட்டானே. ஹர்ஷாக்கு வந்த சோதனையை பாருங்கள் கைஸ். ஓகே நைட் வச்சு ஃபன் பண்ணுவோம். அவன் அட்டாக்கை போட்டானா போச்சு. ப்ரோ எப்படி போ செத்துச்சு, என்னடா இது, தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கேன் போல. நம்ம
இப்பயும் டவுன் லாக் பண்ணலையா? ஐயோ ஐயோ ப்ரோ, ஓகே. அவன் லீடிங்கில் இருந்தான்னா அவன் ஏன் இப்படி மிஸ்டேக் பண்ணுறானே தெரியல ப்ரோ. ஓகே, நம்ம ரொம்ப அடிவாங்க நல்லா தெரியுது. அடிக்காதடா அடிக்காதடா அடிக்காத. ஸோ ஸ்டார்டிங்லேயே தப்புன்ட்டேன் கைஸ். கதம் கதம் மறுகையா ப்ரோ, மறுகையா மறுகையா. பின்னாடி வந்து இழுத்துட்டு போட்டேன், அவன் ஆக தூக்கி நடுவில் போட்டான் ப்ரோ. எத்தனை மேட்ச் கரெக்டாக தோத்துறோம், இந்த பையன் தோத்துறோம் பார்த்தீங்களா. ஸ்டார்டிங்கே தப்பணும், என்ன தப்பணும், அந்த லூசு பையன் பார்த்தோம்னா கிரிட்டு கிரிட்டுன்னு வந்து மோட்டரை போட்டு இழு இழு இழுத்து விட்டான் ப்ரோ. ஜெயிச்சிக்கலாமே, அடிச்சாக்கலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜியே தெரியும், ஆனால் இந்த பையனை போய் தோத்துட்டு என்ன ப்ரோ. ஓகே பிரச்சனை கைஸ், நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த 15 நிமிஷத்துக்கு டைம் வருதான் பாப்பா கைஸ். ஓகே என்ன டெக்கா இருக்கும், ஸ்டார்டிங் எடுத்து பின்னாடி போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே ஒரு மண்டையிலே குதிக்க போகிறான் ப்ரோ, நல்ல வேலை குதிக்கல போகிறேன், குதிச்சா அவ்வளோதான் அவன் சோழி முடிஞ்சிருக்குமே. ஆகத்துக்கு நம்ம முன்னாடியே போட்டுருணும், ஏன்னா வந்து அவன் டவரை லாக் பண்ணிட மாட்டான், அப்படி சென்டரில் போடுவான், வெயிட் பண்ணுவான் பார்த்தீங்களா. இதுக்கு தான் அணை வந்து ஃபிஷர்மேன் கேட்ச் நினைக்கலாம். ஓகே இவன் எக்ஸ்ட்ரா 2 டேமேஜ் அடிக்க நினைக்கிறேன். இன்னொரு அடி செல்லும் குட்டி, என்ன குட்டி போகுட்டி. மாமா குட்டி என்ன விட்டு போகாதே ப்ரோ. இவன் இந்த டெக்கு ப்ரோ, இப்போ புதுசாக ஒரு டெக்கு வந்திருக்குல்ல அந்த டெக்கு ப்ரோ இவன் யூஸ் பண்ணுறது. ஓகே இப்போ புதுசாக ஒரு டெக்கு வந்துருக்கலாம் அந்த டெக்கு ப்ரோ. இது ஃபைவ் பால்ஸ் போடு, ஃபைவ் பால்ஸ் போடு. ஓகே அவன் அட்டாக்கே பண்ண விடக்கூடாது ப்ரோ, அட்டாக் பண்ண விட்டோம் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. என் குண்டு தலையா டீச்சட்டி தலையா, என்னடா எவ்வளோ அடி அடிக்கிற. அவன்கிட்ட ஃபயர் பால்ஸ் இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ, எப்படி தான் குதிச்சிடலாம் ப்ரோ. ஏன் ஓரா மயில் கொஞ்சம் ஐயோ தப்பிச்சிட்டான் ப்ரோ.
ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஈஸியாக ஜெயிச்சுக்கிறோமே, தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோத்துட்டோமே, இது வேற பக்கத்தில் வந்து கொசு கடிச்சிருக்கு ப்ரோ. ஷிட், என்ன ப்ரோ இது இப்படி போயிட்டுருக்கு மயிறு மாதிரி. ஹர்ஷாக்கு வந்த சோதனையை பாருங்கள் மக்களை. ஸோ தோத்த மேட்செலாம் ஜெயிச்சுட்ருக்க வேண்டிய மேட்ச்சே தோத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹாகை கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம், அவன் அட்டாக் பண்ண விட்டுறக்கூடாது ப்ரோ. ஸோ லெஃப்ட் ரைட்டு போட்டு அட்டாக் பண்ணிக்கணும், தப்புனியாச்சு. ஓகே, வரவங்கலாம் இந்த டெக்காக நம்ம டவரே அன்லாக் பண்ணுறது ப்ரோ. டவர் அன்லாக் பண்ணால் ஸோ ஜோராக இருக்கும் ப்ரோ இந்த கேம். டவரே அன்லாக் பண்ணுறதில்ல, ஓ மை காட், போட்டான் பார்த்தீங்களா அடியே. ஆனால் எதுக்கு டொனேட்டோ வேஸ்ட் பண்ணாதான் ப்ரோ தெரியல எனக்கு. ஓகே, டவர் லாக் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ப்ரோ. ரெண்டு மேட்சும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் தான் வந்தோம், இல்லை போன மேட்ச் தான் பக்கத்தில் போய் தோற்றோம், அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே தப்பு பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே, மெகானைட்டுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆடணும் கைஸ், ஏன்னா வந்து எப்போ மெகானைட் போகிறோம்னா அப்போ நம்ம கரெக்டாக ஆடணும்னு லைட்டு பார்த்துறோம், அடியாக போட்டுறோம் கைஸ். யார்கிட்டடாவும் ஸ்ட்ராட்டஜி காமிக்கிறேன், பணியமாக அவன்ட்டு எலிக்ஸே இருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. போடு, நான் ஒரு அடி அடிச்சிடறேன் பார்த்தீங்களா ப்ரோ, அட்டாக் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், டிஃபெண்ட் பண்ணி. ஓ, டபுள் பின்ஸா ப்ரோ, இட்லி ஜோ வந்துட்டு ஜாக்கிரதையாக ஆகணுமே, டொன்னடாவும் வச்சுருக்கான். ஓகே, டபுள் பின்ஸ் பையன், மெகனைட் போட்டால் ஹாக் வச்சு கான்டாக்ட் பண்ண வழியே ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, நாங்கள் எத்தனை பேர் பார்த்து வந்திருக்கோம் டேய், ஹர்ராணி அண்டா டேய், எத்தனை பேர் பார்த்து இங்கே வந்து நான் விளாண்டுருப்பேன், நீ ஏன் ஒரு ஆள். ஐயோ, ரெண்டு ஃபேக் ஹேக்கர்ஸும் போயிடுச்சு. ப்ரோ டிஃபெண்ட் பண்ணி வச்சு நினைக்கிறேன் ப்ரோ. ஐ திங்க் அவன் கதறான் ப்ரோ.
விட மாட்டேன் அவனே, உன்னெல்லாம் விட மாட்டேன்டா. ஃபேக்கர்ஸை வச்சு அடிச்சலாம் பத்தியா ராணி? எப்படி ப்ரோ டிஃபென்ஸு? பொறுமையாக விளாண்டு அல்டிமேட்டாக விளாடும் ப்ரோ. கஷ்டமே போடல, சும்மா அங்கே இங்கே தான் போட்டேன். ஆக்சுவலாக இந்த டெக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹாக் நடுவில் புழு புழு புளுத்தலாம்னு சொல்லிட்டு புளுத்திட்டு இருக்கேன். நம்மளும் எல்லாத்தையும் புளுத்திட்டு போகிறேன் ப்ரோ. ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்குன்னா, ஸ்ட்ராட்டஜி கிங்கு, எல்லா டெக்கையும் சூத்தடிப்பேன். ஹாக் நடுவில் நம்ம கான்சென்ட் பண்ணி நம்ம ட்ராஃபிஸ்லாம் குறைக்கிறோம். ஹாக் நடுவை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது டெக் யூஸ் பண்ணால் இந்த நேரத்துக்கு இங்கேயே போயிருக்கலாம் ப்ரோ. என் பெர்ஃபார்மென்ஸே சரியில்லை கைஸ், என்னோடய பெர்ஃபார்மென்ஸே சரியில்லை, கேவலமாக வரும். ஸோ உங்களோட கருத்து என்ன, ஹாக் நடுவிலே விளாடுவோமா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கு விளாட்றேன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஹாக் நடை விளாட்றதான் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அதில் தான் பார்த்தினா எப்படி சொல்கிறது, கடைசி நேரத்தில் தான் ஜெயிச்சலாம் ப்ரோ. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு எப்படி சொன்னால் திக்கு திக்காக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏய் நீ ஜெயிச்சிட்டியடா, கடைசியில் நான் வரேன்டான்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஹாக் நடுவில். ஓகே ஸோ எனிவே பார்த்தோன்னா இது ஒரு நல்ல மேட்ச். இந்த டெக்கை பார்த்தினா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியுதா? ஸோ சைக்கிள் டெக் முடிஞ்சளவுக்கு நீங்கள் சைக்கிள் டெக் விளாண்டா தான் உங்களுக்கு கற்றுக்க முடியும் கேம். பிஜி ஸ்பேம் டெக் போட்டிங்கன்னா அங்கே போட்டு அடிக்கலாம், ஆனால் பார்த்தினா நாலேஜ் வராது. சைக்கிள் டெக் விளாடுங்க, அப்போ தான் பார்த்தினா நீங்கள் ஐக்யூ பிளேயராக ஆவீங்க. ஓகே ஸோ பாய், நம்ம நாளைக்கு சந்திப்போம், இன்னொரு நாள் சந்திப்போம். பாய் பாய் கைஸ்.